வீட்டிலிருந்து சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கும் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கும் பெரிய வருமான வாய்ப்பு. ரிஸ்டியூப்ல ஃப்ரீயா சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றது மூலமா 1 கோடிக்கும் மேல சம்பாதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கூட இல்லாம சம்பாதிக்கலாம். இதுல மொத்தம் 3 விதமா சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க சேனல் கிரியேட் பண்ணி டெய்லியும் வீடியோ போடும்போது உங்களுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஆட் ஷோ ஆகும், அது மூலமா இன்கம் வரும். செகண்ட் ஒன், நீங்கள் போடுற வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மேட்டில் ஆட் ஷோ ஆகும், அது மூலமா இன்கம் வரும். தேர்ட் ஒன், ரெஃபரல் மூலமாகவும் இன்கம் வரும். அதை பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ரிச் டியூப்பில் சேனலை ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 பிளான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளான் ஃப்ரீ பிளான், செகண்ட் பிளான் 1500 ருபீஸ் சில்வர் பிளான், தேர்ட் பிளான் 3000 ருபீஸ் கோல்டு பிளான், ஃபோர்த் பிளான் 130,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான், ஃபிஃப்த் பிளான் 260,000 ருபீஸ் டைமண்ட் பிளான். இந்த 5 பிளானில் எந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி 1 வருஷத்தில் இருந்து 5 வருஷத்துக்குள்ளே 1 கோடி சம்பாதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பிளான் ஃப்ரீ பிளான் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 3 விதமாக சம்பாதிக்கலான்னு. ஆனால் இதில் ரிச் டியூப் பேட் ஷோ ஆகாது. இந்த ரிச் டியூப் பேட்ஸ் வந்து கோல்டு பிளான், பிளாட்டினம் பிளான், டைமண்ட் பிளானில் தான் ஆட் ஷோ ஆகும். இந்த ஃப்ரீ பிளானில் 2 விதமாக உங்களுக்கு இன்கம் வரும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரெஃபரல் இன்கம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ரிச் டியூப் ஆட்சன்ஸ் இன்கம். இப்போ ரெஃபரல் இன்கம் பற்றி பார்க்கலாம். ரிச் டியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போடுற மாதிரி உங்கள் மூலமாக ஒருத்தங்க சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா அவங்க என்ன பிளான் சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணீங்க, உங்களோட ரெஃபரலும் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்கம் வராது. பட் ஃப்யூச்சரில் உங்களோட ரெஃபரல் என்ன பிளான் சூஸ் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்களோட இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 1500 ருபீஸ் சில்வர் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 3000 ருபீஸ் கோல்டு பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 130,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 260,000 ருபீஸ் டைமண்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்டியூப் ஆட்சன்ஸ் மூலமாகவும் இன்கம் வரும். உங்களோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சவர்ஸ் எப்போ வருதோ அப்போது உங்களோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மேட்டில் ரிஸ்டியூப் ஆட்சன்ஸ் இன்கம் வரும். ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் சேனல் வச்சுருப்பாங்கள்ல, அதில் இருந்து 2% இன்கமும் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பிளான் பற்றி பார்க்கலாம். செகண்ட் பிளான் வந்து 1500 ருபீஸ் சில்வர் பிளான். இதில் உங்களோட ரெஃபரல் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. உங்களோட ரெஃபரல் சேம் பிளான், அதாவது 1500 ருபீஸ் சில்வர் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 3000 ருபீஸ் கோல்டு பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 130,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 7000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 260,000 ருபீஸ் டைமண்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 12,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிச் டியூப் பேட்ரன்ஸ் மூலமாகவும் இன்கம் வரும். உங்களோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சவர்ஸ் எப்போ வருதோ அப்போ உங்களோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மெட்டில் ரிச் டியூப் ஆட்சன்ஸ் மூலமாக இன்கம் வரும். ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் சேனல் வச்சுருப்பாங்கள்ல, அதில் இருந்து 5% இன்கம் வரும். இப்போ நம்ம பார்த்த ஃப்ரீ பிளான் அண்ட் சில்வர் பிளானில் 2 விதமாக இன்கம் வரும்னு பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிற மற்ற பிளான்ஸில் 3 விதமாக இன்கம் வரும். இப்போ நம்ம தேர்ட் பிளான் பற்றி பார்க்கலாம். தேர்ட் பிளான் வந்து 3000 ருபீஸ் கோல்டு பிளான். இந்த கோல்டு பிளானில் 3 விதமாக இன்கம் வரும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆட் ஷோ ஆகும். அந்த ஆட் மூலமாக ஒரு வீடியோவுக்கு 10 ருபீஸ் இன்கம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் ஆட் ஷோ ஆகும். செகண்ட் ஒன் வந்து ரெஃபரல் இன்கம். உங்களோட ரெஃபரல் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. அதுவே உங்களோட ரெஃபரல் 1500 ருபீஸ் சில்வர் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 3000 ருபீஸ் கோல்டு பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 130,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும்.
உங்களோட ரெஃபரல் 260,000 ருபீஸ் டைமண்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 15,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிச் டூ பேட்ரன்ஸ் மூலமாகவும் இன்கம் வரும். உங்களோட சேனலில் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 வாட்ச் அவர்ஸ் எப்போ வருதோ அப்போ உங்களோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மேட்டில் ரிச் டூ பேட்ரன்ஸ் இன்கம் வரும். ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் சேனல் வச்சுருப்பாங்கள அதில் இருந்து 7% இன்கம் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் பிளான் பற்றி பார்க்கலாம். ஃபோர்த் பிளான் வந்து 1,30,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான். இந்த பிளான்லேயும் மூணு விதமான இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆட் ஷோ ஆகும். அந்த ஆட் மூலமாக ஒரு வீடியோவுக்கு 500 ருபீஸ் இன்கம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் ஆட் ஷோ ஆகும். செகண்ட் ஒன் வந்து ரெஃபரல் இன்கம். இதில் உங்களோட ரெஃபரல் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. இதுவே உங்களோட ரெஃபரல் 1,500 ருபீஸ் சில்வர் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 3,000 ருபீஸ் கோல்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 1,30,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 13,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 2,60,000 ருபீஸ் டைமண்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 60,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிச் டூ பேட்ரன்ஸ் மூலமாகவும் இன்கம் வரும். உங்களோட சேனலில் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 வாட்ச் அவர்ஸ் எப்போ வருதோ அப்போது உங்களோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மேட்டில் ரிச் டூ பேட்ரன்ஸ் மூலமாக இன்கம் வரும். ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் சேனல் வச்சுருப்பாங்கள அதில் இருந்து 10% ரிச்டியூ பேட்ரன்ஸ் மூலமாக இன்கம் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் பிளான் பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த் பிளான் வந்து 2,60,000 ருபீஸ் டைமண்ட் பிளான். இந்த பிளான்லேயும் மூணு விதமான இன்கம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆட் ஷோ ஆகும். அந்த ஆட் மூலமாக ஒரு வீடியோவுக்கு 1,000 ருபீஸ் இன்கம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் ஆட் ஷோ ஆகும். செகண்ட் ஒன், ரெஃபரல் இன்கம். இதில் உங்களோட ரெஃபரல் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. அதுவே உங்களோட ரெஃபரல் 1,500 ருபீஸ் சில்வர் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 3,000 ருபீஸ் கோல்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 1,30,000 ருபீஸ் பிளாட்டினம் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 13,000 ருபீஸ் ரெஃபரல் இன்கம் வரும். உங்களோட ரெஃபரல் 2,60,000 ருபீஸ் டைமண்ட் பிளான் சூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1,04,000 ரெஃபரல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிச் டூ பேட்ரன்ஸ் மூலமாகவும் இன்கம் வரும். உங்களோட சேனலில் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4,000 வாட்ச் அவர்ஸ் எப்போ வருதோ அப்போது உங்களோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ஃபார்மேட்டில் ரிச் டூ பேட்ரன்ஸ் மூலமாக இன்கம் வரும். ப்ளஸ் உங்களோட ரெஃபரல் சேனல் வச்சுருப்பாங்களே அதில் இருந்து 15% இன்கம் வரும். இப்போது 5 இன்கம் பிளான் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக சேனலை க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க. தென் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் www.richtube.app டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை டச் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனது இதுதான் ரிச்டியூபோட ஹோம் பேஜ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் வந்து தெரியும். நீங்கள் அதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரெஜிஸ்டர் ஐகான் ஷோ ஆகும். அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதும் அதில் யூசர் நேம், இமெயில் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். யூசர் நேமில் உங்களோட சேனலோட நேம், அதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் இருக்கும், அதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஹிண்ட் கொடுத்துருக்கும் கீழே. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறீங்களோ அதே அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கொடுங்க. இப்போ உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பட்டன் பக்கத்திலே லாகின் லாகவுட்னு இருக்கும். அதில் லாகின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். மெயில் ஐடியும் கேட்கும். நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தால் மெயில் ஐடி கொடுங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் அப்போ முன்னாடி க்ரியேட் பண்ணும்போது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும். தென் ப்ளஸ் பட்டனும் அதில் இருக்கும், அப்லோட்னு சொல்லிட்டு. அந்த அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் நியூ வீடியோ அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அதில் ப்ரௌஸ் ஃபைல்னு ஷோ ஆகும். அதில் சூஸ் வீடியோன்னு இருக்கும். அந்த சூஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் மீடியான்னு இருக்கும். அதில் அப்லோட் ஃபைல்ஸ் போனீங்கன்னா செலக்ட் ஃபைல்னு இருக்கும். உங்களோட ஃபைல் சைஸ் வந்து மேக்ஸிமம் 1 GB குள்ளே இருக்கலாம். இப்போ அந்த செலக்ட் ஃபைல்ஸ் ஆகுதுல அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களோட வீடியோ எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட வீடியோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் லோட் ஆகும். லோட் ஆனதுமே கீழே இன்செர்ட் பட்டன் வந்து ப்ளூ கலரில் ஷோவாகும். அந்த இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ இன்செர்ட் ஆயிரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டைட்டில் ஹியர்னு இருக்கும், அதில் உங்கள் வீடியோவோட டைட்டில் நேம் கொடுத்துக்கோங்க. என்டர் சப் டைட்டில் ஹியர்னு இருக்கும், ஸோ அதுவும் உங்களுக்கு விருப்பம்னா கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் இமேஜ்னு இருக்கும், இதுதான் தம்ப்நெயில். இல்லை சூஸ் இமேஜ்னு இருக்கும், அதில் அதே மாதிரி செலக்ட் ஃபைல்னு போய்க்கோங்க. செலக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்லோட் பேஜில் நீங்கள் கண்டிப்பாக மூணு விஷயம் பண்ணியிருக்கணும். ஒன்று வீடியோ, ரெண்டாவது டைட்டில், மூணாவது ஃபியூச்சர் இமேஜ். இந்த மூணு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும். இந்த மூணையும் கொடுத்துட்டு கீழே சப்மிட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அந்த சப்மிட் வீடியோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யுவர் வீடியோ சப்மிட்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் வரணும். அப்படின்னா உங்கள் வீடியோ சப்மிட் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த லாகின் பட்டன் பக்கம் இப்போ அந்த லாகவுட் பேஜ் ஷோவாகும். அந்த லாகவுட் பேஜில் லாகவுட்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் லெட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகவுட் ஆயிரும். உங்களோட வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னா முக்கியமாக நீங்கள் ஒன்று பண்ணணும், கீழே அந்த பட்டன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்கம் பிளான் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான் எல்லாமே ஷோவாகும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே ஃப்ரீ பிளானில் வந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பிளான் கீழே சைன் அப் பட்டன் சொல்லிட்டு ஷோவாகும். அந்த சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஷோவாகும். அந்த ஃபார்மில் நேம், இமெயில், வாட்ஸ்அப் நம்பர், ரெஃபரல் சேனல் நேம் சொல்லிட்டு இருக்கும். நேமில் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுக்கணும். உங்களோட சேனலில் எந்த யூசர் நேம் இருக்கோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் மெயிலில் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கரண்ட்டாக நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. ரெஃபரல் சேனல் நேம், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த வீடியோவோட சேனல் நேமு தான் உங்களோட ரெஃபரல் சேனல் நேம். இந்த வீடியோவோட சேனல் நேமை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ரெஃபரல் சேனல் நேமில் போட்டுருங்க. போட்டுட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ஹோம் பேஜில் காட்டும், அதாவது லேட்டஸ்ட் பேஜில் காட்டும். இப்போ ஒருவேளை நீங்கள் சில்வர் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது பெய்டு பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க சைன் அப் பட்டன் சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபார்ம் பேஜ் ஷோ ஆகும், அதில் நேம் வந்து உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட சேனல் நேமை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ரெஃபரல் சேனல் நேமில் கொடுத்துக்கோங்க. இது பெய்டு பிளான்ங்கிறதுனால மூணு ஆப்ஷன் இருக்குது, பேங்க், அப்புறம் பேமெண்ட் கேட்வே டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் வந்து யூபிஐ ஆப்ஷன். நீங்கள் பேங்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா பேங்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஷோவாகும். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த ஃபைலில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே யூபிஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் ஷோவாகும், அதை ஸ்கேன் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஃபைலில் இன்செர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா, சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் ஷோவாகும், அதை ஸ்கேன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் ஃபைலில் கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. மற்ற த்ரீ பெய்டு பிளானுக்கும் இதே ஃபார்மேட் தான். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஹோம் பேஜில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காண்டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். காண்டாக்டர்ஸ் பேஜில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த என்கொயரி இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் வீடியோ வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.